ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு தான் போகிறோம். ஸோ சென்னைக்கு இன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் டைமில் எந்த ட்ரெயின் சூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆஃப்டர்நூன் டைமில் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ அது விட்டால் இன்றைக்கி ஒரு புது ஆப்ஷனான டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. ஸோ டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸில் ஏசி தானே இருக்கும், எப்படி தான் நான் ஏசி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிப்ரவரி 15th அந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 2S சேர் கார்டு ஆட் பண்ணுறாங்க, 5 2S சேர் கார்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் இன்றைக்கி நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஃபுல் ஸ்டேஜ் கவர் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2:30 சென்னை கேஎஸ்ஆர் பெங்களூர் டிபாஸ் ஆகும். சரி வாங்க, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு பேசலாம். நம்ம சென்னை டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 தான் அதை கைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தாங்க வரப்போகுது, ஏன்னா சென்னை டு பெங்களூர் ஆல்ரெடி இந்த வ்ளாக் கவர் பண்ணிப்போம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பெங்களூர் டு சென்னை எப்படி இருக்காங்க நான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வெறும் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் தான் நான் பேச போகிறேன் இந்த ஸ்டேஷன் எல்லாத்துலேயும். சரி வாங்க, இப்போது இந்த ட்ரெயினோட கோச் கம்போஷன் பார்த்து வந்துடலாம். பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 நான்ஏசி சார் கார் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. 5 நான்ஏசி சார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 ரிசர்வ்ட் ஏசி டபுள் டக்கர் சார் கார் இருக்கோங்க. இந்த ட்ரெயினோட கோச் கம்போஷன் பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம லோக்கல் ஷார்ட் பார்க்க போகலாம். நம்மள யார் கூட்டிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராயபுரம் சிலருடைய வேப்ஸ் வந்து அங்கே புக் பண்ண போகுது. ஸோ ஃபுல் ஸ்டேஜ் நம்ம ஒரே லோக்கல் தாங்க வருவான், எந்த இடத்துலையும் ட்ரெயின் லோக்கல் சொல்லியோ லோக்கல் வயசில் கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் ஏசி சார் கார்டில் டிக்கெட் புக் பண்ணலங்க. நார்மல் நான்ஏசி சார் கார் தாங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் இருக்க போகுது. இன்றைக்கி நான் இந்த கோச் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ D4 இந்த கோச்சோட எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஸ்டேஷனில் காட்ட வேண்டிய ஷார்ட்ஸ் அண்ட் மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னும் இந்த ட்ரெயின் பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் நம்ம ட்ரெயின் ஒரு 2 மினிட்ஸில் சென்னை பெங்களூர்லேருந்து டிபார்ச்சர் ஆக போதுங்க சென்னையை நோக்கி. சரி வாங்க நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். அந்த பக்கம் யார் நிற்கிறான் பார்த்தீங்கன்னா, கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்டர் வரைக்கும் போகிற பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க நிற்கிறான். ஸோ அவன் ரெடியாக நிற்கிறான், அவனும் நம்ம ட்ரெயின் கிளம்பி ஒரு 1/2 hour இவனும் டிபார்ச்சர் ஆயிடுவாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து டிபார்ச்சர் ஆக போகுதுங்க. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் ப்ளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் நான் D4 தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி பெங்களூர் டு சென்னை D4 தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ நான் வந்து புக் பண்ணும் பார்த்தீங்கன்னா தக்கலில் தாங்க புக் பண்ணேன். ஸோ தக்கலில் எனக்கு கடைசி சீட் நம்ம பார்த்தீங்கன்னா 72. ஸோ D4 72 தான் கிடச்சிருக்கு. ஸோ புக்கிங் பண்ணும்போது எனக்கு விண்டோ சீட்டுன்னு கிடச்சிங்க, பட் இது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் டைப் கோச்சினால பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் விண்டோ சீட் கிடைக்குங்க. ஸோ அதுபோல் நார்மல் அசைன் சீட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட்டான பெங்களூர் கண்டோன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ரேட் ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த ட்ரெயினோட டீடைல் பார்த்துருந்தாங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 22626 கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகிற ஏசி டபுள் டெக்கர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஆஃப்டர்நூன் 2:30 எடுத்துகிட்டு சேம் டே நைட் 8:35 உங்களை சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆயிருவாங்க. ஸோ மொத்தம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 392 கிலோமீட்டர்ஸை 6 hours 5 minutes கவர் பண்ணுங்க வித் 8 இன்டர்மீடியோட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெமோ ரேக்ஸாக இருக்கோங்க. ஸோ பெங்களூர் சிட்டியோடைய டெமோ ஷெட்டு இங்கே தாங்க இருக்குது, பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ அதனால தான் இங்கே ஃபுல்லாக டெமோவாக நிற்கிது.
போகிறோம் அண்ட் பங்காப்பேட்டில் அண்ட் ஆந்திர பிரதேசில் ஒரு ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா குப்பம்ல அண்ட் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவோம். இந்த ட்ரெயின் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை, காட்பாடி, ஆம்பூர், வாணியம்பாடி, அரக்கோணம் அண்ட் பெரம்பூர், இந்த மொத்த ஆறு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நிற்போங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக சென்னை சென்ட்ரல் தாங்க இந்த ட்ரெயினு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க கிருஷ்ணராஜபுரம் ஷெட்டோடைய டீசல் ஷெட் லோக்கோ. ஸோ இங்கே தாங்க கிருஷ்ணராஜபுரம் ஷெட் டீசல் லோக்கோ எல்லாம் மெயின்டெனன்ஸ் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தா ஃபுல்லாக பழைய டீசல் லோக்கோலாம் நிற்குங்க, ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க போல். மேபி ஒரு டைமில் இந்த டீசல் லோக்கோலாம் இந்த ரூட்டில் கிங்காக இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஓரமாக நிற்க வச்சுருக்காங்க. கர்நாடகாவில் இருக்க லாஸ்ட் ஹால்ட்டான பங்கார்பேட்டை பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 minutes ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட ரேட் ஷேரிங் பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை, எந்த விதமான ரேட் ஷேரிங் கிடையாதுங்க. ஸோ இனிமேல் பிப்ரவரி 15th பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினிங் ரேட் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ட்ரெயினோட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் வர உதய எக்ஸ்பிரஸ் கூட இந்த ட்ரெயின் ரேட் ஷேர் பண்ண போகுது. ஸோ அதனால தாங்க இதில் 2 years ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த ரேட் ஷேரிங் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் வந்த இருந்தால் இது டபுள் டைர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டு அகைன் கோயம்புத்தூர் இது உதய எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்த உதய எக்ஸ்பிரஸ்னா பெங்களூர் டு சென்னை உங்களுக்கு டபுள் டைர் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த ட்ரெயினோட ரேட் ஷேரிங் ஒர்க் ஆகும் போது. ஆந்திராவில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டேஷனான குப்பம் ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இந்த டபுள் டெக்கர்ஸ் பற்றி ஒரு ப்ரையாரிட்டி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க இருந்தது. ஸோ அது பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரீமியம் அண்ட் லக்ஸரி கேட்டகரி போயிடும், மைசூர் சதாப்தி, வந்தே பாத் அண்ட் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாற்றம் இருக்குங்க. ஸோ லக்ஸரி செக்மெண்ட்டான இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 5 2S சார் கார் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ட்ரெயினும் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கேட்டகரியில் வந்துருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிருந்தாவனுக்கு அடுத்தபடி ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க.
நம்ம ரூட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ல ஒன்னான ஜோலார்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 minutes ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இந்த இடத்துல கம்பாரிசன் பார்த்துலாங்க, பெங்களூர் டு சென்னை ரன் ஆகிற பிருந்தாவன் ஆகட்டும் அண்ட் பெங்களூர் டு சென்னை ரன் ஆனது டபுள் டகர் ஆகட்டும், ஸோ மொத்தம் ரெண்டுமே ஒரே சேம் டைம் தான் கவர் பண்ணி 6 hours இந்த ரூட்டை கவர் பண்ணுதுங்க. பட் பெங்களூர் பிருந்தாவனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 12 ஸ்டாப் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா வெறும் 8 officials, 8-9 officials தான் கொடுத்துருக்காங்க. வாணியம்பாடிக்கு பார்த்தா கரெக்டாக 5:25 ரீச் ஆயிருக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே ரன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் வந்துச்சு, நிறைய அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிசர்வ்டில் நடக்குதுங்க. நம்ம ட்ரெயினோட ஒரு இம்பார்ட்டன் அஃபிஷியல் ஆல்டான காட்பாடிக்கு பார்த்தீங்கன்னா 5 minutes டியூட ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்துருலாங்க. பெங்களூர் டு சென்னை இந்த ட்ரெயினை டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 2 hours 160 வாங்குறாங்க. இதுவே நீங்கள் சிசியோ டபுள் டெக்கரில் வந்தால் 560 rupees ஆகுங்க. இந்த ட்ரெயினில் எந்த விதமான அன்ரிசர்வ் கோச் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா காட்பாடி விட்டு டேரெக்டாக அரக்கோணம் தாங்க ஸ்டாப்பேஜ். நடுவில் இந்த வாலாஜா ரோடு ஷோலிங்க இருந்த மாதிரி எந்த விதமான ஸ்டாப்பேஜ் இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கலங்க. பட் பிருந்தாவனுக்கு அந்த ரெண்டு ஸ்டாப்பும் இருக்குங்க. பற்றி இந்த டபுள் டாக் எக்ஸ்பிரஸில் பார்த்துடலாங்க. நீங்கள் ஆஃப்டர்நூன் பெங்களூர் வந்து கிளம்புற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஸ்டேஷன்லேயே வாங்கிட்டு ஏறிடலாங்க. அப்படி இல்லைனா பேண்ட்ரி கார் வாங்கலாம். ஸோ பேண்ட்ரி கார் இதில் டெடிக்கேட்டாக கொடுக்கல, அது போல் ஆன்போர்ட் பேண்ட்ரி இருக்குது. அதில் எல்லாம் ஃபுட்டு விற்று தான் வராங்க, டீ ஸ்நாக்ஸ் காஃபி அண்ட் ஃபுட்டு லஞ்சு கூட விற்று வந்தாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஸ்டேஷன் வெளியில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க, அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி கேண்டீன் தாங்க சாப்பிட்டேன். ஸோ நல்லாவே இருந்ததுங்க, பட்ஜெட்டாக வந்து சாப்பிட்டீங்க. ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி கேண்டீன், அதில் நீங்கள் சாப்பிட்லாங்க. ஸோ நல்லாவே குவாலிட்டியாகவே கொடுக்குறாங்க, நான் அங்கே தாங்க சாப்பிட்டேன்.
ட்ரெயினோட லாஸ்ட் அஃபிஷியல் ஆல்டர்னா பெரம்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டியூ ரீச் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் தான் நிற்கும். ஸோ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வழக்கம் போல் ஹெலிகார்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம இன்னைக்கு சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் அட்வான்ஸாக சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க, பெங்களூர் டபுள் டக்கர் பெங்களூர் வந்து சென்னை வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டே நான் ஏசி சார் காரில் புக் ட்ராவல் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ சூப்பரான ட்ரெயினில் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணி காமிச்சிருப்போம். பெங்களூர் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இன்னைக்கு இன்னிலேருந்து இந்த ட்ரெயின் இருக்க போகுதுங்க. ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயினில் ஜேர்னி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிரச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த சூப்பர் ட்ராவல் வ்ளாக் மீட் பண்ணுறேன். டாட்டா.